இப்போ நான் வந்து ஒரு 1 இயர் இங்கே தான் தங்கியிருக்க போகிறேன். நீங்கள் ஒரு மணிராஜுடைய ஃபோன் நம்பரை வாங்கிடுங்க. வாங்கிட்டு என் ஃபோன் நம்பரையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். நீங்கள் நேரில் கூட வரலாம். நான் வந்து வேறு வெளியூர்களில் பல இடங்களே ப்ரோக்ராம் இருக்குது. நாங்கள் போயிட்டு திருநெல்வேலி தான் வந்துடுவோம். ரெகுலர் ஸ்டே வந்து ஒரு 1 இயருக்கு திருநெல்வேலி தான் வச்சுருக்கிறேன். அதனால் ரெண்டாவது நம்ம நேரில் யார் வேணாலும் வந்து பேசிக்கிடலாம். நீங்கள் நான் அதுக்கு தனியாக கூட ஒரு வீடு ஒன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் வர்றவங்க வெளியூர்லேருந்து வர்றவங்க தங்கியும் போகலாம், உள்ளூர்லேருந்து வர்றவங்க வந்து சந்தேகங்களை தெளிஞ்சிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. டோட்டல் மைண்ட் என்றால் என்ன? டோட்டல் மைண்டிடம் எப்படி சரணடைய வேண்டும்? எப்படி நாம் டோட்டல் மைண்டுடன் இருக்க வேண்டும்? டோட்டல் மைண்டுகிட்ட சரணடைய வேண்டியது எது? நம்ம கான்சியஸ் மைண்ட் டோட்டல் மைண்டுன்னு பார்க்குறோம். கான்சியஸ் மைண்டு வந்து டோட்டல் மைண்டுகிட்ட சரணடையலாம் முடியாது. அதனால் புரிஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ புரிஞ்சுக்கிடுறது கூட அந்த டோட்டல் மைண்டுடைய வேலை தான். டோட்டல் மைண்டு புரிஞ்சால் தான் புரிஞ்சதாகவும் புரிய முடியும். இந்த கான்சியஸ் மைண்டு புரிஞ்சான்னு சொன்னால் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும், டவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது அந்த புரிகிற வேலையை கூட டோட்டல் மைண்டு தான் பார்த்துக்கிடும். ஆனால் நீங்கள் வந்து இது மாதிரி புரிஞ்சுக்கிடுங்க, இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மாதிரி இந்த சரணடைகிறது இது பண்ணுறதுங்கிறது எல்லாமே டோட்டல் மைண்டே பார்த்துக்கிடும். முதல்ல இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறது கொஞ்சம் உள்வாங்கி நீங்களே உங்களுக்குள்ளது எப்படி செயல்படுதுங்கிறத கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிளாரிட்டி வரும். தொடர்ந்து நீங்கள் என்னோட தொடர்பில் இருங்க, உங்களுக்கு இதில் ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் எல்லா வகையிலையும் ஃப்ரீ ஆகிடலாம். டோட்டல் மைண்டு சரியான தருணத்தில் செயல்பட்டதை அறியாமல் நான் தான் அதை கஷ்டப்பட்டு செய்தேன் என்று எண்ணி வந்ததால் டோட்டல் மைண்டு பற்றி தெரியாமலேயே இருந்துள்ளோமா? டோட்டல் மைண்ட் செயல்பட்டதை நான் தான் செய், ஏன்னா டோட்டல் மைண்டோடு சேர்ந்தது கான்சியஸ் மைண்டும் டோட்டல் மைண்டோடைய ஒரு பகுதி தான். அதனால் இது வந்து கான்சியஸ் மைண்டு இல்லாமல் டோட்டல் மைண்டும் செயல்படாது. ஆனால் எல்லாம் சேர்ந்து பிரித்து பார்க்க முடியாமல் இருந்து செயல்படும். அதனால் இது நீங்கள் ரொம்ப போட்டு குழம்பிட வேண்டாம். எனக்கு கான்சியஸ் மைண்டுங்கிறது டோட்டல் மைண்டோட ஒரு பகுதியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி ஒன்று இருக்குது மட்டும் மட்டும்னீங்கன்னா புலம்புறீங்களா செயல்படுறீங்களாங்கிற மட்டும் ஒரு கேள்வியை கேட்டுவிடுங்க. புலம்புனீங்கன்னா அது கான்சியஸ் மைண்டுடைய செயல். செயல் மட்டும் இருந்ததுன்னா டோட்டல் மைண்டுடைய செயல். அப்படி தான் உங்களுக்கு ஒரு அடையாளம் கண்டுக்கலாம். அவ்வளோதான். நான் இன்றே ஞானி ஆகி விடுவேனா? இப்போ நீங்கள் ஏற்கனவே ஆயிருக்கணும், சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா ஆயிருப்பீங்க. இல்லைனாலும் கொஞ்சம் யோசித்து என்னெல்லாம் நடந்து என்னெல்லாம் பேசியிருக்கோங்கிறத நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இப்போ வீட்டுக்கு திரும்புறக்குள்ளே ஞானி ஆயிடலாம். ஞானி ஆகிவிட்டால் தங்களை போன்று எல்லோருக்கும் உபதேசம் செய்ய முடியுமா? இப்போ ஞானி ஆனால் தான் உபதேசம் பண்ணுறாங்களா? ஞானி ஆகாமலே நிறையா உபதேசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஞானி ஆகியும் உபதேசம் பண்ணால் சிறப்பு, அவ்வளோதான். தங்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா? ஆசையாக உள்ளது, முடிந்த பிறகு எடுத்துக்கொள்ளலாம். பீஸ் ஆஃப் மைண்ட் என்றால் என்ன? இல்லறத்தில் உள்ளவர்கள் சமாதி நிலை அடைய முடியுமா? அதாவது இந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் நாங்களும் கிளம்புனோம். 1 வருஷம் இல்லை, 40 வருஷம் கிளம்புனோம். உண்மையில் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிப்ரேஷன் வேறு, பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது வேறு. லிப்ரேஷனுங்கிறது வந்து வினாடிக்கு வினாடி புதுசாக போயிட்டே இருக்கணும். அங்கே பழசுனிட்டுங்க ஒன்றுமே இருக்கக்கூடாது. பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொன்னால் எனக்கே ஒரு கட்டி போடணும்னு நினைக்கிறீங்க, அதான் தவறு. இப்போ ஒரு காலத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஞானம்னு சொல்லி சொன்னால் 24 மணி நேரமும் ஒரு ஆனந்த பரவச நிலையோடு இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம். நிட்டு தான் இப்படி நாங்கள் ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம எங்கே எந்த புக்கை படித்தாலும் அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஞானிகளை பார்த்தாலும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்போவும் ஆனந்த பரவசத்தில்தான் இருப்போங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதுக்காக முயற்சி பண்ணோம். தியானங்கள் பண்ணும் பொழுது அந்த மாதிரி பரவச நிலை ஆனந்த நிலையெல்லாம் கிடைக்கும். ஆனால் 1 வாரம் நீடிக்கும், 10 நாள் நீடிக்கும், பிறகு ஓடிடும். சரி இன்னும் விடாப்பிடியாக துரத்தி பிடிப்போம்னு சொல்லி பிடிச்சி பிடிச்சி பார்த்தோன்னு சொன்னால் சில நேரங்களில் 10-15 நாள் கூட ஓடும். அதிகபட்சம் போனால் 15 நாள் ஓடும். அப்புறம் அதுக்கப்புறம் பிறகு அது காணாமல் போயிடும். பிறகு நாங்கள் விடாமல் பிடிச்சி கடைசியில் அது எங்களோடே இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம்.
இது மற்ற ஞானிகள்லாம் அந்த நிலைக்கெல்லாம் வந்தாங்களான்னு கூட எனக்கு எந்த சரித்திரத்திலையும் நான் படித்த மாதிரி இல்லை. ஏன்னா அது நாங்கள் அனுபவிச்சது அது. அந்த சொல்லப்போனான்னு சொன்னால் அந்த பரவச நிலைங்கிறது 24 மணி நேரம் பரவச நிலையில் தான் இருப்போம். எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. யாராவது என்ன சொன்னாலும் அல்லது என்ன உயிர் போகிற பிரச்சனை என்ன வந்தாலும் சரி நம்மளை ஒன்றுமே டச் பண்ணாதே, நாம் ஆனந்த பரவசத்தில் இருப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் கடந்தது, மாதம் கடந்து வருஷம் கிடக்க ஆரம்பிச்சிட்டது, ஒரு வருஷத்தை தாண்டிட்டு நாமளும் ஞானியை அடைஞ்சிட்டோன்ற முடிவுக்கு வந்துட்டோம். பரவச நிலை பார்த்தாச்சுன்னு சொல்லி சொன்னால் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு வருஷம் கிடக்கிறதுக்கு முன்னாலேயே அது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண, உடம்பை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டது. பிறகு அது அந்த பரவச நிலை விட்டு வெளியே வந்தால் தான் பிழைப்போங்கிற அளவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டு பிறகு அதுலேருந்து வெளியே வர வேண்டியிருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் கேள்வியே வந்தது. பரவச நிலை தான் ஹையஸ்ட்டுன்னு சொன்னாங்க, ஹையஸ்டான பாயிண்ட்டே அடைஞ்சாச்சு. அடைஞ்ச பிறகும் தீர்வு கிடைக்கலன்னா அப்போ என்ன தான் அடைகிறதுங்கிறதுல ஒரு குழப்பம்தான். கடைசியில் பிறகு எல்லா ஞானிகளும் கிடைஞ்ச மாதிரி எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறதுங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தது. இப்போ அது இப்போ மற்றவங்க இந்த அளவுக்கு யாரும் அப்படி ஒரு வேறு யாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரிலேயும் வரலது. இப்படி ஒரு வருஷம் வருஷக்கணக்கில் பரவச நிலையில் இருந்த மாதிரிலாம் யாரையும் பார்த்ததில்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் பரவச நிலையில் இருக்கிற மாதிரி தான் பேசிக்கிடுவாங்க. பட் இருந்தாலும் பரவசமாக இருந்தான்னா அவங்க உயிர் வாழ முடியாது. சமாதி நிலையில் இருக்கிறதும் அதே இதாக தான். அதனால் சமாதி நிலை அது எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபோர்ஸபிள் ஸ்டேட். அது இயற்கை நிலைங்கிறது லிபரேஷன் முக்தி மோட்சங்கிறதுலாம் நம்ம மனதினுடைய இயற்கையான இயக்கம். அது அங்கே வந்து எங்கே எந்த ஒரு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அதை அடக்கி வச்சு கட்டுப்பிடிச்சு கட்டுப்படுத்துறதுங்கிறதே இருக்கக்கூடாது. கட்டுப்படுத்துறதுல அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதில் ஒரு விஞ்ஞா இது யாரோ கூட சொன்னாங்க, டொப்போமைன்னு சொல்லி இதோ ஒரு கிளாண்டு வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுன்னு சொன்னால் இந்த மாதிரி பரவச நிலையை கொடுக்கும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அதே மாதிரி அதில் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டொப்போமைன் கிளாண்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக ஆக்டிவேட் பண்ணி அது வந்து சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு பிராணிக்கு அப்படி பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இது ரொம்ப தாங்க முடியாமல் இறந்தே போச்சுது. பார்த்தா அது ஆனந்தமாக தான் இருக்குது, ஆனால் தாங்க பாடியால் தாங்க முடியாது. ஞானங்கிறது அது கிடையாது. இங்கே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த ஸ்டேட்டுமே வேண்டான்னுட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே விட்டுற வேண்டியதில்லை தான். விடுறது தான் விடுதலை ஒழிய பிடிக்கிறதுங்கிறது பற்று. அதனால் அது அக உணர்ச்சியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எதையுமே பிடிக்கக்கூடாது. பற்றுங்கிறதே என்ன, நீங்கள் புறத்தில் எவ்வளோத்தையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டியதை சேர்த்துக்கிடலாம், உங்கள் சந்ததிகளுக்கு வேண்டியதை கூட சேர்த்து வச்சுக்கிடலாம், அது கூட தப்பு கிடையாது. உங்களுடைய மன உணர்ச்சிகளை மன அனுபவங்களை பிடிக்கிறது தான் உண்மையான பற்று. அந்த பற்று தான் தவறானது. என்னுடைய மகன் இருவரும் 1 52 வயது, 2 38 வயது இறந்து விட்டார்கள். எல்லாம் ஒரு விஷயத்தில் ஒரு வருஷத்தில் அடுத்த மகள் மாப்பிள்ளை இறந்து விட்டது. எனக்கு ஒரு கவலை, ஒரு நிம்மதி இல்லை. அதாவது இது இது விளக்கம் சொல்லலாம், பட் எந்த அளவுக்கு நீங்கள் இதை புரிஞ்சுக்கிடுவீங்களான்னு தெரில. இப்போ நமக்கு பயம் வருது, வருத்தம் வருது, இதை நம்ம ஃபீல் பண்ணுறோம். எப்படி ஃபீல் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறது மூலமாக தான் ஃபீல் பண்ணுறோம். ரெகனைஸ் பண்ணுறதுங்கிறது நம்முடைய அறிவினுடைய துணை இல்லாமல் ரெகனைஸ் பண்ண முடியாது. ஒரு வருத்தத்தையோ பயத்தையோ எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அறிவினுடைய துணை இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இரவில் கனவு காண்றீங்க. கனவு காணும் பொழுது அங்கே எதெல்லாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், யாரெல்லாமோ நண்பர்கள் என்னெல்லாமோ பார்ப்பீங்க, நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரையுமே பார்ப்பீங்க. அதோடு சேர்த்து நீங்களும் அங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லாம் அங்கே வந்துன்னு சொன்னால், உங்களை காட்டுறக்கு ஒரு தாட்டு, உங்கள் நண்பர்கள் வேண்டாதவங்களெல்லாம் காட்டுறக்கு ஒரு தாட்டுன்னுட்டு ரெண்டு தாட்டு அங்கே கிடையாது. ஒரே தாட்டு தான் உங்களையும் காட்டுது, மற்றவங்களே சம்பவம் இதுகளெல்லாம் காட்டுது. அதே மாதிரி அந்த தாட்டுங்கிறது எப்படின்னு சொன்னால், வினாடிக்கு முன்னாடி புதுசு தான். பழசு பழைய தாட்டுன்னு சொல்லி ஒரு தாட்டுமே கிடையாது. வினாடிக்கு முன்னாடி புது புது தாட்டாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு சினிமா ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொன்னால், இந்த ஃபில்ம் இப்போல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் ஃபில்ம் எல்லாம் வச்சு தான் ஓட்டுவாங்க, ரோல் ஓட்டுவாங்க. அது ஒரு வினாடிக்கு 17 ஃபில்மோ 18 ஃபில்மோ ஓடும்.
ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனாக துண்டு துண்டாக ஓடும். ஆனால் நமக்கு வந்து அந்த அந்த திரையில் ஓடும்பொழுது அங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு படம் தான் தெரியுமோ இல்லையே, இப்படி ஒன்று ஒன்றா ஓடுற மாதிரிலாம் தெரியாது. இப்போ நம்ம இங்கே தாட்டுமே என்னன்னு சொன்னால் வினாடிக்கு வினாடி புதுசு தான், ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணும். அந்த ஒரு தாட்டு தான் சொன்னால் ரெண்டு அம்சத்தை காட்டுது, நான்கிட்ட ஒரு அம்சத்தையும் காட்டுது, நாம் எதோட தொடர்பு கொள்கிறோமோ அந்த மாதிரி ஒரு அம்சத்தை காட்டுது. இப்போ நாம் என்ன பண்ணிடுவோம்னு சொல்லி சொன்னால், இந்த நான்னு சொல்லி ஒரு அம்சம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரியும், இந்த நான்கிற அம்சத்துக்கு நிறைய உணர்ச்சிகள் வந்துட்டு போகுது, வருத்தங்கள் வந்துட்டு போகுதுங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ணுறோம். ஒரு கவலை வந்து எனக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னால், நான் ஏதோ பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரியும் எனக்கு கவலை வந்துட்டு போகுதுங்கிற மாதிரியும் இருக்குது. உண்மையிலே இந்த நான்கிறதே புதுசு புதுசாக தான் வந்துட்டு இருக்கு, நான்கிட்டே பெர்மனண்ட்டாக ஒருத்தரும் கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பக்கத்து தெருவில், இங்கே ஒரு வெளியூரில் நீங்கள் இருக்கும்போது ஏதோ ஒரு பக்கத்து தெருவில் உள்ள ஒரு கடையில் சர்ச்சையெல்லாம் அந்த கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருளை கேட்குறீங்க. அந்த கடையில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு இந்த பொருள் வந்து அதிகமாக இல்லை, நீங்கள் ஆர்டர் கொடுத்தா வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களும் ஆர்டர் கொடுத்து பணத்தையும் கொடுத்துட்டு போயிடுறீங்க. மறுநாள் போனீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட ஆர்டர் எடுத்த நபரும் இருக்கிறாரு, அவருடைய தகப்பனாரும் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட கேட்குறீங்க, எப்படி இப்போ ஆர்டர் கொடுத்த பொருளை தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க விழிக்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட ஆர்டரே வாங்கலையேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து தான் என்ன தெரிதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தகப்பனாருக்கு ரெண்டு பையங்க, ரெண்டு பேரும் ட்வின்ஸு, ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்கள் தம்பிகிட்ட ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, இன்றைக்கி உட்காந்துருக்கிற அண்ணன், ஆனால் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம தாட்டு எப்போவுமே நான்கிறத புதுசு புதுசாக தான் வந்துகிட்ருக்கு, ஆனால் ஒரே ஆள் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அவருக்கு நிறைய அனுபவங்கள் வருது. உண்மையிலே எல்லா எந்த அனுபவமாவது நிரந்தரமான அனுபவம்ட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே மொமெண்ட்ரியாக ஓடிக்கிட்டே இருக்குது. அனுபவமும் மொமெண்ட்ரியாக ஓடுது, அனுபவிப்போங்கிற கூடிய அந்த நான்கிறதும் மொமெண்ட்ரியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே யாரோ இருந்து அனுபவிக்கிறதுன்னுட்டே ஒன்றுமே கிடையாது, ஒரு இயக்கம் இருந்துகிட்டு இருக்கு. அதில் நாம் யாரோ நான்ட்டு ஒரு அம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு அந்த அனுபவம் இல்லாமல் பார்த்துக்கிடணும்னு சொல்லி எதை ஒன்றும் பண்ணுறதுனால ஒரு தேவையில்லாத ஒரு போராட்டம் தான் உள்ளே க்ரியேட் ஆயிடுது. அதனால் நீங்கள் வந்து எல்லாமே இயற்கை தான்ங்கிறத எடுத்துக்கிடுங்க. இப்போ இதுலேயுமே என்னென்னு சொன்னால், தாட் அண்ட் திங்கிங்கை மட்டுமே உங்களுக்கு போகுது, ஏன்னா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதை போய் நீங்கள் ஒன்றும் திங்க் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள்லாம் இயற்கையானது, அது அப்படி தான் வரும்னுட்டு எடுத்துக்கிடுங்க. அது வந்து தன்னாலே அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்கள் கவனம் வந்து நீங்கள் என்ன செய்யணுமோ செய்ய வேண்டியதில் மட்டும் திருப்புங்க, முடிஞ்சு போனதில் திருப்ப வேண்டாம். இங்கே திருப்புறதுனால எந்த லாபமும் இல்லை, உங்களுக்கு மனவேதனை மட்டும்தான் லாபம் ஒழிய வேறு எந்த லாபமும் கிடையாது. ஆனால் வரத்தான் செய்யும், உண்மையிலே வேதனையான அம்சம்தான், யாருக்கும் வரக்கூடாதான் உங்களுக்கு வந்திருக்கு. பட் இருந்தாலும் அது நீங்கள் உண்மையில் நான்கிட்டே ஒருத்தரமாக கிடையாது, நம்ம இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம், உண்மையிலே நான்னே யாருமே இல்லை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், என்ன நான் இவ்வளோ நாள் பிறந்தேன் வளர்ந்தேன் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் கூட்டத்துக்கு வந்தது யாரப்போ நீட கேள்வி வரும். இயற்கை அப்படி தான் இருக்குது, ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டது இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுவும் உண்மை தான், அதுவும் உண்மை தான், ரெண்டு உண்மையும் எடுத்து புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுகிறேன். முன்னாடி சித்தர்கள் ஞானிகள் இருந்த போல இப்போ யாரும் உருவாகவில்லையா? இப்போ இருக்கவங்க எல்லாம் விளம்பரம், பணம், புகழ் இதை மையமாக உள்ளனர். ஏன் ஞானம், சித்தி, யோகம் போன்றவைகள் கடினமாக மேற்கொள்ள வேண்டுமா? சித்தி கிடைக்க எவ்வாறு தியானம் தவம் செய்ய வேண்டும்? இப்போ நான் இந்த முகாமுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், அவர் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி தியானம் தவங்கள் இதெல்லாம் பண்ணி அந்த தெய்வங்களே நேரில் வந்து அவர்கிட்ட பேசும், அவருக்கு சில சித்துக்கள் சக்திகள் கூட அவருக்கு இருந்தது. அவர் யார்கிட்டயோ யாரையோ ஒருத்தர் அவர் ஆலோசனைக்காக அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறக்கு போயிருக்காரு. இந்த இவருக்குள்ள பிரச்சனைக்கு அவராலையும் ஆலோசனை சொல்ல முடியலை. அப்புறம் இவர் தான் அவருக்கு ஆலோசனை வழங்கிட்டு அவருடைய பிரச்சனையை க்யூர் பண்ணிட்டு வந்தார்.
அந்த மாதிரிலாம் சிலவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் தவ தியானங்கள்லாம் பண்ணதுனால சில ஆற்றல்கள்லாம் கூட கிடைக்கும். அதெல்லாம் போய் கிடையாது, உண்மைதான். பட் இருந்தாலும் அவருக்கு அங்கே ஒன்றும் கிடையல, கிடைக்க தேவையானது அவருக்கு கிடைக்கல, ஞானம் லிபரேஷன் அது கிடைக்கல. பிறகு நம்மகிட்ட தான் வந்தார், வந்து பிறகு அவர் தெளிவடைஞ்சு இப்போ நிம்மதியாக இருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு நம்ம எதையோ ஒன்று பண்ணலாம், ஒன்று ரெண்டு வருஷம் பண்ணலாம், அதிகபட்சம் போனோம்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட பண்ணலாம். அதுக்கு மேலே அதெல்லாம் வேஸ்ட்டு. உண்மையில் நீங்கள் வந்து இங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சிலவங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிடக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணத்தான் செய்வாங்க. அது வரைக்கும் சரி, 1 வருஷம் 2 வருஷம் பண்ணிக்கிடலாம், அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. மற்றபடி அதையே வந்து டார்கெட்டாக வச்சோன்னு சொன்னால் அது தேவையில்லாத வேஸ்ட்டு தான் அது. எதற்கெடுத்தாலும் கோபம் வருகிறது, இதிலிருந்து விடுபட என்ன வழி? இப்போ வந்து கோபங்கிறது கூட கோபத்துக்கும் கோபத்தினால ஏற்படக்கூடிய செயலுக்கும் இடையில் கேப் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் கோபப்பட்டால் உடனே செயலாக மாறிடும்னு நினைக்கிறோம், ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரி வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணான்னு சொன்னால் உங்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யும். மேலதிகாரி நீங்கள் பதிலுக்குன்னு எதுவும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு கீழே உள்ள வேலை பார்க்குறவங்க மேலே அதே மாதிரி கோபம் வந்தனா உடனே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. மேலதிகாரின்னு சொன்னால் அது உங்களால் பொறுத்துக்கிட முடியும். கோபம் அப்படியே செயலாக மாறுறதில்லை. அப்போ அது ஆளை பார்த்து தான் அந்த செயலாக மாறுது. அப்போ உங்களுக்கு ஒரு கேப் இருக்குது. அதனால் கோபம்லாம் அன்கான்சியஸாக வந்தாலும் கூட கான்சியஸாக செயலாக பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நிதானம் வந்துடும். ரெண்டாவது, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற முடிவு பண்ணிடணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம வந்து சிடுமூஞ்சி மேனேஜர்கிட்ட 10 நாள் லீவ் சேங்ஷன் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவார் அவர்? அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் சூழ்நிலை வந்து அங்கே அந்த காரியத்தை சாதிக்கிற அளவுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக நினச்சோன்னா நம்ம செய்கிற செயலில் ஒரு நியாய தர்மம் இருக்கணும், அதுதான் வச்சுக்கிடணும். முடிய அதுக்காக நீங்கள் வந்து இப்படி தான் செயல்படணும் அப்படி தான் செயல்படணும்ன்ட்டு அவசியம் இல்லை. செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி பண்ணணும் என்னங்கிறத ஒழுங்காக பண்ணுனீங்கன்னு சொன்னால் இந்த கோபம் கூட ஒரு மேனேஜபிளாக மாறிடும். அது அப்போ அது தேவையெல்லாம் வந்தாலும் வந்துட்டு போயிடும். அது நம்ம ஏதோ ஒரு வகையில் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் எந்த உணர்ச்சியுமே சஸ்டெயின் ஆகும். இல்லைன்னா வரல, எல்லாமே வந்ததெல்லாம் எவாப்பரேட் ஆகி போயிடும். வருது முழுக்க உலகியல்னிட்டும் வரல. ஆனால் அதே நேரத்தில் இது இந்த ஆன்மீகங்கிற பேரில் என்னென்னு சொல்லி சொன்னால், எதை புரியணும் அதை புரியாமல் வேறு எதையோ சில அனுபவங்கள் வேணும்னு சொல்லி அப்படி ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது. அதனால் சிலவங்க ஆன்மீகங்கிற பேரை சொல்லி நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிடுறாங்க. இப்போ ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணார், என்னுடைய மகா வந்து திருமணமாகாமல் 30 வயசு தாண்டிட்டு திருமணமாகாமல் உட்காந்துருக்குறா, எப்போவும் வந்து கோயிலுக்கு மட்டும்தான் போகிறா, யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்கிறா, அவட்ட என்ன பண்ணுறதுங்கிறது தெரிலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ இதே மாதிரி வேறே சில கேசஸ்லாம் நிறைய அப்படி இருக்குது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே ஆன்மீகங்கிறது நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருக்கணும், அவ்வளோதான். அதோட இணைகிற மாதிரி இருந்ததுன்னா அது உண்மையான ஒரு ஆன்மீகன்ட்டு எடுத்துக்கிடலாம். மற்றபடி என்ன சொல்லி சொன்னால், ஆன்மீகம்னு சொல்லி தனியாக போயிட்டோன்னு சொல்லி சொன்னால், இப்போ நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன். ஆன்மீகத்துக்காக என்னுடைய உலகியல் வாழ்க்கையே வந்து அது ஒரு அது சொல்லப்போனான்னு சொன்னால், மேக்சிமம் தியாகம் பண்ணி தான் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவங்கள் கொடுத்து தான் வந்தோம். அது ஆனால் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், புரிஞ்ச பிறகு என்னென்னு சொன்னால், இது அது பிரிய அப்படியெல்லாம் அவசியம் இல்லைங்கிறது தெரிஞ்சுது. ரமணர் கூட அதே மாதிரி சொல்வார், திருமணம் பண்ணிக்கிட்டு ஞானம் அடைய முடியாதான்னு கேட்கும்போது, அடைய முடியுமே, தியானம் பண்ண திருமணத்துக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தியானம் பண்ணணுங்களும் ஞானம் அடையத்தான் முடியுங்கிற மாதிரி தான் சொல்வார். அப்போ நீங்களும் தியானம் திருமணம் பண்ணிக்கிடுங்களேன்னு வந்தவர் கேட்பார். அப்போ அதுக்கு மட்டும் அவர் பதில் சொல்ல மாட்டார், அடைய அந்த மாதிரி விட்டுருவார். இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல. இது ஒன்றா கூட நிறையா டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காரு, அவர் கூட ஃபோன் பண்ணி கேட்க சொல்லி சொல்லிடுவோம். இதில் ஏதாவது இந்த கேள்வியை கேட்டவர் வந்து யாரோ மகாராஜன் இட்டு போட்டிருக்கு, ஒரு திருநெல்வேலிக்காரராக தான் இருக்கிறாரு. நான் அவர் ஃபோன் நம்பர் கூட இருக்குது, நான் கூட பேசுகிறோம் அவர்கிட்ட. எந்த ஒரு நல்ல பழக்கத்தை தொடர்ந்து செய்வது எப்படி? எல்லா பயத்திலிருந்து விடுபடுவது எப்படி? அதாவது பழக்கங்கிறதே ஒன்றும் வேண்டாம். மொத்தத்தில் வந்து வாழ்க்கையில் நீங்கள் வந்து சில முடிவுகள் எடுத்துக்கிடுங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது,
இதை மட்டும் ஒரு முடிவு எடுத்துடுங்க. சிலதுகள் வந்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கும், அதை பெண்டிங்கில் வைக்கிறதுக்கும் முடிவு எடுத்துடுங்க. தேவையில்லாமல் போட்டு மனசை அலைபாய வச்சுட்டு இருக்கக்கூடாது. தெளிவாக இதை செய்யலான்ட்டு முடிவு வந்த பிறகு செயலில் இறங்கிடுங்க. பிறகு நம்ம வந்து செய்ய வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரிலாம் சிந்திக்கக்கூடாது. அதே மாதிரி சிலது வேண்டானே முடித்த பிறகு செய்யணும் செய்யணுங்களாம் நினைக்கக்கூடாது. வேண்டானே முடிச்சிருங்க. அந்த முடிக்க முடியாதது சிலதெல்லாம் வந்து முடிவுக்கே வர முடியாததை பெண்டிங்கில் வச்சுக்கிடுங்க. ஏதோ ஒரு வகையான செய்யணும் அல்லது வேண்டானே ஒடுக்கணும் இல்லைன்னா பெண்டிங்கில் வைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வச்சுட்டு செய்யுங்க. பழக்கங்கிறதெல்லாம் அது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு செய்ய வேண்டியதை நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போ சில வேலைகள் இருக்குது, அந்த வேலைகள்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணி தான் அந்த வேலைகள்லாம் கற்றுக்கிட முடியும். ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்லாம் வந்து நீங்கள் அதிலே முயற்சி பண்ணி அதிலே இது பண்ணிங்கன்னா அந்த இதாகும். அது வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறது. அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். வேறு எந்த பழக்கத்துமே நமக்கு தேவையில்லை. நீங்கள் இயற்கையாக இருக்கிறதா நல்லது. பயத்திலேருந்து விடுபடணும்னுட்டெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பயங்கிறது கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது. சிலவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கும். இருந்தாலும் கூட நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அது பலம் இழந்துடும். அதனால் பயத்துக்கு நீங்கள் வந்து எதிர்த்து அதை வெற்றி பெறணுன்னுலாம் நினைக்க வேண்டாம். எல்லாத்தையுமே உங்களுக்கு உதவிகரமாக கூட எடுத்துக்கிடலாம். சில இதில் பயம் வந்தால் தான் சில நேரங்களில் சில வேலைகள் கூட உதவிக்காக இருக்கும். உதாரணமாக நீங்கள் வந்து பயமே இல்லாமல் இங்கே டிராஃபிக்கில் போனீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ பயம் உங்களுக்கு கூட டிராஃபிக்கில் ஒழுங்காக போகிறதுக்கு உதவி பண்ணும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிடுங்க. சிறு வயது முதலே எனக்கு யோகா தியானம் விருப்பம். இந்த பிரபஞ்சமே நான் என்று உணர்ந்தேன். நான் உணர்ந்த உண்மையை கடந்த 6 மாதமாக எல்லோரிடமும் பிரபஞ்ச தாய் என்ற வகுப்பு மூலம் பகிர்ந்து வருகிறேன். நான் உணர்ந்த ஞானத்தை உலகத்திற்கு பகிர்ந்து கொள்வதே எனது நோக்கமாக இருக்கிறது. வழிகாட்டுங்கள் ஐயா. சரி, நான் அவன்கிட்ட பேசுகிறேன். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாரு. அதாவது அனுபவங்கள் நிறைய கிடைக்கும். இப்போ சிலவங்க அதே மாதிரி தான். நானும் ஒரு தடவை ஒரு தியானத்தில் போயிட்டு இருந்தேன். தியானத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது இடையே ஏத்தாப்புல பஸ் வந்தது. பஸ்ஸுக்கு நான் ஒதுங்கணுமா, எனக்கு பஸ்ஸுக்கு பஸ் எனக்கு ஒதுங்குமானிட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஏற்படும், சில அனுபவங்கள்லாம் ஏற்படும். அது இப்போ அது நமக்கு முக்கியம் கிடையாது. அது நாம் வந்து ஒரு செயல்படணும், அவ்வளோதான். செயல்படுறதுக்கு வந்து வாழ்க்கையை பொறுத்தளவில் நல்லாவே ஒரு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம என்ன வாழ்க்கையை மேற்கொள்கிறோமோ அதை நம்ம பண்ணிடலாம். பண்ணிக்கிட்டு நமக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது தான் நல்லது. அதில் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து இந்த புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சமுதாயத்துக்கு ஆன ஒரு கான்செப்ட். அது இது ஆன்மீகம், நம்முடைய மனோவியல், நம்முடைய பர்சனல் லைஃபுங்கிறது வேறு, ஒரு சமுதாய லைஃபுங்கிறது வேறு. அதுக்காக சில இதுகள் பண்ணியிருக்கிறோம். அந்த முடிஞ்சவங்க அதையுமே கூட நீங்கள் அந்த புக்கை கூட வாங்கிக்கிடலாம். அது 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 இப்போ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை. இது நம்ம பர்சனல் லைஃப்பை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அது சமுதாய லைஃப்பை பற்றி அது டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. அது நம்ம இன்னொரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா அந்த இதையும் கூட நம்ம டிஸ்கஸ் எடுத்து விடுவோம். வாழ்வின் நோக்கம் என்ன? பிறவி தொடர்ச்சி உண்மையா? இயற்கையாக நடைபெறுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டியதுதான் என்ன? ஆல்ரெடி டிசைடட் லைஃப் என்பது உண்மையா? ஏன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயல்புடன் வாழ்கிறார்கள்? இயற்கையாக நடைபெறும் விஷயத்தில் நாம் பங்களிப்பு இல்லையா? அதாவது எல்லாமே உண்மைதான். ஏன்னா வந்து மல்டி டைமென்ஷனில் இருக்குது. சிலதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதும் இருக்குது, நிர்ணயிக்கப்படாததும் இருக்குது, நிர்ணயிக்கப்பட்டது மாறுறதும் இருக்குது. எல்லாமே உண்மை தான். இதை நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து இப்போ டைரெக்டாக நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி சொன்னால் அதுதான் வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த லிபரேஷனுங்கிறது மனசு இயற்கையாக இயங்கிறது. அந்த மனசு இயற்கையாக இயங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு அது நம்ம மனசை பொறுத்தளவில் நம்ம ஓகே ஆயிடறோம், அவ்வளோதான். பிறகு இப்போ செயலை பொறுத்தளவு செயலில் நம்ம எதை வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கட்டேன்னு விட முடியாது. நமக்கு என்ன முடியுமோ அதை நம்ம செயல்படலாம். அதுக்காக முடியாத எதிர்பார்த்து இப்படி ஆயிடணுமோ அப்படி ஆயிரணும்னு சொல்லி தேவையில்லாமல் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடோங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். மற்றபடி அதுக்காக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விட்டு எல்லாம் இயற்கையாக டிசைடடாக இருக்குதுன்னுட்டு சொல்லி அப்படி விட்டுட்டவும் விடவும் கூடாது. அதனால் கொஞ்சம் நம்ம அதை
நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கிடணும். இரண்டாவது, வாழ்வின் நோக்கம் என்னன்னு சொன்னால் வாழ்கிறது தான் வாழ்வின்டைய நோக்கம். இது எங்கேயோ போய் அடைகிறதுங்கிறது கிடையாது. பிறவிகள் இருக்குதான்னு சொல்லி சொன்னால் பல பிறவிகள் இருக்குதுங்கிற மாதிரி தான் பலருடைய அனுபவங்கள் இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய டாபிக். அது நம்ம இன்னொரு தடவை நம்ம பேசுவோம். கனவு வராமல் தூங்குவது எப்படி? ஃபுல் டைம் கனவு வந்து கொண்டே இருக்கிறது, டீப் ஸ்லீப் பெறுவது எப்படி? நீங்கள் அதை பற்றியே யோசிக்க வேண்டாம். நீங்கள் வந்து அது இது உங்கள் கையில் இல்லை, உங்கள் கையில் இல்லாததெல்லாம் நீங்கள் போட்டு நீங்கள் இது பண்ண வேண்டாம். அந்த சில இதுகள்லாம் வந்து என்ன சொல்லுங்கள், சில தியான பயிற்சிகள்லாம் கூட ஹெல்த்தை நல்லா கொண்டு வரும். அதே மாதிரி தியானங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பிராணாயம பயிற்சிகள் இருக்குது, அந்த பிராணாயம பயிற்சிகளை கூட பண்ணுங்கள். பண்ணிங்கன்னு சொன்னால் ஹெல்த்து நல்லாயிருக்கும், நல்ல தூக்கமும் வரும். மனிதர்கள் மீதுள்ள முன் கருத்துக்களை களைந்துவிட்டு எவ்வாறு அவர்களுடன் பழகுவது? அதாவது எப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தது என்னங்கிற கேள்விக்கு வந்துடுங்க. வந்துட்டீங்கன்னு சொன்னால் முன்கருத்தெல்லாம் போயிடும். அது அப்படி பண்ணால் தான் நீங்கள் எட்டையுமே பழகவே முடியாது. அதனால் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிட்டு, ஒருத்தர் நமக்கு தப்பாகவே நடந்திருக்கிறாரு, சிலதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ அடுத்தாப்பில் என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். அது அதை நம்ம பயன்படுத்தினோன்னா அவர் நம்மளை ஏமாத்தினவராக இருந்தாருன்னு சொன்னால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க. அப்போ இருந்தாலும் கூட அவருக்கு பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கும் நம்மளால் முடிஞ்சால் நல்லதாக பண்ணுவோம், அவ்வளோதான். பண்ணிவிட்டு என்ன செய்யணுமோ அதில் கவனத்தை செலுத்துங்க. டோட்டல் மைண்ட் என்பது விழிப்புணர்வு என பொருள் கொள்ளலாமா? அப்படியெனில் தொடர் விழிப்பு நிலையில் இயங்க ஒரு உதாரணத்துடன் விளக்கிடவும். விழிப்புணர்வுங்கிறதே கான்சியஸ் மைண்டோட சம்மந்தப்பட்டது, அது டோட்டல் மைண்டோட சம்மந்தப்படலை. டோட்டல் மைண்டோட அந்த விழிப்புணர்வு அங்கே இருக்கு, ஏன்னா கான்சியஸ் மைண்டும் அதில் ஒரு பகுதியாக தானே இருக்குது. அதனால் அது வந்து டோட்டல் மைண்டோட சம்மந்தப்படலை, கான்சியஸ் மைண்டோட தான் சம்மந்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது, இந்த டோட்டல் விழிப்புணர்வுங்கிற மாதிரிலாம் ஒன்று சொல்கிறாங்க, அது வந்து நம்ம தேவையில்லாமல் போட்டு கிளம்பிகிட்ருக்குறோம். உண்மையில் என்னென்னு சொன்னால், மனதினுடைய இயற்கை எப்போவுமே அது விழித்து தான் இருக்குது. அதை நம்ம வந்து அந்த அது வந்து தூங்கும்போது கூட அந்த விழிப்பு நல்லா இருந்துக்கிட்டு இருக்க தான் செய்யுது. அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி ஃபீல் பண்ணணும்லாம் நினைக்கக்கூடாது. அது அது அதனுடைய வேலையை அது பார்க்குது, அவ்வளோதான். அது உயிர் வாழுதுன்னு சொன்னாலே ஏதோ ஒரு விழிப்பு நிலை அங்கே இருக்குது. அந்த விழிப்பு நிலைக்கு நாம் போகணும் நீ நினைக்கிறது எதுன்னு சொன்னால், நம்முடைய கான்சியஸ் மைண்டு தான் அதுக்கு போகணுன்ட்டு முயற்சி பண்ணுது. இந்த கான்சியஸ் மைண்டினுடைய அம்சமே விழிப்பு நிலையினுடைய பகுதி அதில் இருக்குது. அதனால் அதெல்லாம் நம்ம போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், சில விழிப்பு நிலை பயிற்சிகள் மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ நாங்களும் கூட சர்வரூப தியானம்னுட்டு ஒரு தியானத்தை கூட சொல்லுவோம். அதெல்லாம் கூட கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும், அந்த ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்திக்கலாம். இந்த விழிப்பு நிலைங்கிறது நம்முடைய இயற்கையான நிலையே விழிப்பு நிலை தான். அதை ஒன்றும் நம்ம அதை அடையணுன்னுட்டுலாம் முயற்சி பண்ண வேண்டாம். அடையணும்னு நினச்சா பழையபடியும் ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ண மாதிரி ஆகிடும். சரி, உங்களை அனைவரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம மீண்டும் நம்ம சந்திப்போம். வேறு ஏதோ அறிவிப்பு இருந்ததுன்னா சொல்லுங்கள்.